precedence of operators. The operator precedence determines which operator is needed to be evaluated first. எந்த ஆபரேட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டரை வந்து the operator precedence தான் நமக்கு கொடுக்கும். So each operator in C has a precedence associated with it. So ஒவ்வொரு ஆப்ரேட்டருமே C ல அவைலபிளா இருக்கிற ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்குமே ஒரு precedence இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ரேட்டரை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கு. So in a compound expression, if the operators are of different precedence, so வேற வேற precedence-ல operators இருக்கும்போது, then the operator of higher precedence operates first. எந்த ஆப்ரேட்டருக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம இவாலுவேட் பண்ணோம். அதை இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், பி ஈக்குவல் டு 2+3*5. ஸோ இட் இஸ் அ காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன். ஏன்னா இங்கே மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கு, ப்ளஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கு, ஸ்டாரும் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டுமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹேஸ் ஹையர் ப்ரெசிடென்ஸ் தேன் ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு, அந்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டார் ஹேஸ் அ ஹையர் ப்ரெசிடென்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஸ்டாரை தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 3*5 இஸ் இவாலுவேட்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டாரை பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார் இஸ் அ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ கண்டிப்பாக ரெண்டு ஆப்ரண்ட் இருக்கும். அப்போ 3 இஸ் ஒன் ஆப்ரண்ட், 5 இஸ் இன்னொரு ஆப்ரண்ட். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து நான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறேன் 3*5. இப்போ 3*5 ஆன்சர் 15 இஸ் இவாலுவேட்டட் ஃபர்ஸ்ட். ஸோ அதுலேருந்து எனக்கு 15 கிடைக்கும். அப்போ தென் என்ன இருக்கும், 2+15 இருக்கும். ஸோ த ரிசல்ட் இஸ் ஆடட் வித் 2. அந்த 15-ஐ தான் 2 கூட நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்.